Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சாக்லேட் குக்கீஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சுகரை மிக்ஸில போட்டு நல்ல பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் எனக்கு குக்கீஸ்க்கு உப்பு இல்லாத பட்டர் எடுத்திருக்கேன். 100 கிராம்ஸ் இருக்கும் இது. இதை நல்லா உருக்கி இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சுட்டு சேர்த்துக்க போகிறோம். 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். இப்போ 1/4 கப்பு பவுடர் பண்ணி வச்சிருந்த சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ். எல்லாத்தையும் நல்லா ஜெலிச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதில் பட்டர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஈஸியாக உங்களுக்கு மிக்ஸ் பண்ண வரும். சப்போஸ் வந்து உங்களுக்கு அப்படி மிக்ஸ் பண்ணியும் உங்களுக்கு பத்தலைன்ற மாதிரி இருந்ததுன்னா தண்ணி சேர்த்துக்க கூடாது, அதுக்கு பதிலாக நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி ஹார்டாக பிசையாமல் ஸ்மூத்தாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக்கீஸ் டோ ரெடி ஆகிடுச்சு. அவனை 180°C ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமா தூவி எடுத்து குக்கி ஷேப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி எத்தனை குக்கீஸ் வேணுமோ ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஹவன் சேஃபான ட்ரே எடுத்து பட்டர் ஷீட் வச்சு அது மேலே குக்கீஸ் வச்சுருக்கேன். இப்போ ஆல்ரெடி நம்ம அவன் ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இப்போ அகெயின் 180°C பேக் மோடில் வச்சு 10 to 15 minutes பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். குக்கீஸ் சூப்பராக பேக் ஆகிட்டுருக்கு. பேக் பண்ணும் போது நம்ம கிச்சனாக இருக்கட்டும் நம்ம வீடு ஃபுல்லாகவே நல்ல ஒரு பேக்கிங் ஸ்மெல் இருக்கும். குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 to 15 minutes குக்கீஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க. 15 minutes கழிச்சு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம குக்கீஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே ஈஸி. அவனில் எப்படி குக்கீஸ் பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்த்துட்டோம். வித்தவுட் அவன் எப்படி குக்கீஸ் பண்ணுறதுன்னு சீக்கிரமாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனல் அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.